மனிதரை மற்ற மனிதர்கள் தூணில் வைத்து சுமக்குது, பல்லக்கில் வச்சு சுமக்குறதுன்றது ஹியூமன் டிக்னிட்டிக்கு எதிராக இருக்கு. ஒரு அப்படி ஒரு ஒபினியன் சொல்றாங்க. கூலி கூலிக்கு தான் தோழதான் அண்ணா. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர் காரில் போகிறார், அந்த டெம்போ டிராவலரில் சுற்றி 30 பேர் தொங்குறாங்க. இந்த பக்கம் ரெண்டு அமைச்சர், இந்த பக்கம் ரெண்டு அமைச்சர், பின்னாடி ரெண்டு அமைச்சர், முன்னாடி ரெண்டு அமைச்சர். இதெல்லாம் பாருங்கள், ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கி நான் சொன்ன கருத்துக்கு வந்து திராவிட கழக தலைவர் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தார். அதாவது பல்லக்கை சுமப்பதற்கு அண்ணாமலை தயாராகிவிட்டார், இது வந்து பெரியார் இதுக்குத்தான் வந்து பெரியார் தமிழக பூமியில் பிறந்தாருன்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்கார். சரி, பெரியாரை ஏற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம், உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்க? ஒரு வேனில் 10 பேர் தொத்திக்கிட்டு போகிறது, சட்டசபையில் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் தனி மனித புகழ்ச்சி, ஒரு மனிதர் நடித்த எல்லா படத்து பேத்தையும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சொல்கிறது. அந்த படப்பேர் யாருக்குமே தெரியாது, படம் ஓடிச்சான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த படப்பேரை சொல்லி ஒன்றொன்னா சொல்கிறது. இது வந்து இதுதான் வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு பல்லக்கை தூக்குவது. பல்லக்கை தூக்குவது என்பது கையில் தூக்குறது இல்லைங்க, உங்கள் மனசில் தூக்குனாலும் அது இதுதான். ஆனால் ஒரு குருமார நீங்கள் பல்லக்கில் தூக்குவது ஒரு சாதாரண மனிதனை தூக்குவதற்கு சமம் கிடையாது. அவர் குருமார்கள், அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகின்றோம். நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் கூட கோயில் இருக்கக்கூடிய கடவுளை சாயங்காலம் பல்லக்கில் வெளியே தூக்கி கொண்டு வருகின்றோம். நீங்கள் கடவுளாகவும் பார்க்கலாம், அவரை குருவாகவும் பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை ஒரு குரு என்பவர் கடவுளுக்கு சமம். நான் மனிதன் என்கின்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்த மாட்டேன். ஆசை பற்று எல்லாத்தையும் தாண்டியவர்கள் குருமார்கள். அதனால் இதை எப்படி ஏற்றுக்கிறாங்க? அதனால் நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்றேன், ஒரு கூலியாக ஒரு தனி மனிதனை அடிமைப்படுத்துவதற்காக அவரை தூக்கிறத பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே அனுமதிக்காது. ஆனால் எந்த புரிதலும் இல்லாமல், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக மன்னனுடைய புரிதலே இல்லாமல், இதை எந்த ஒரு குரு மாதா அது எதுவுமே தெரியாமல் ஒரு குருவை வந்து மனிதனாக நாங்கள் தூக்குறோம், எப்படி தூக்குறோம், ஏற்றுக்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்படி பார்த்தா எத்தனையோ இடத்துல நான் திமுக கட்சிக்காரங்க ஒரு ஒருத்தராக பட்டியலிடுறேன், எவ்வளவு கோயிலில் போய் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம், அதெல்லாம் பேசுவோம். இது முழுவதுமே அரசியல் காரணம். இந்த குருமார்களை தமிழக அரசு திட்டம் போட்டு அவமானப்படுத்துகிறது, ஆதீனங்களை அவமானப்படுத்துகிறது, ஆதீனங்களை மிரட்டுகிறது. அதற்கு மதுரை ஆதீனம் அவர்கள் கூட இன்றைக்கு ஒரு இன்டர்வியூ பிரஸ் நண்பர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இது அனைத்தும் கூட தமிழக அரசு உடனடியாக இந்த விபரீத விளையாட்டை கைவிட்டு விட்டு, ஏன்னா இவங்கெல்லாம் புறக்கறக்கு முன்னாடி, இவங்க சித்தாந்த புறக்கறக்கு முன்னாடி இந்த ஆதீனம் இருந்திருக்கு. 2000-3000 ஆண்டுகளாக இந்த சித்தாந்தம் தமிழக மண்ணில் இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது புதிதாக என்ன சித்தாந்தத்தை 2022 கொண்டு வர்றாங்க? அப்படி சொல்கிறவங்க கலைஞர் மு கருணாநிதி அவர்கள ஸ்டாலின் அவர்கள் முட்டாளன்னு சொல்கிறாரா? ஏன்னா 5 முறை முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவர் தடை செய்தாரா? அவர் தடை செய்யலை. அப்போன்னா அவருடைய அப்பா முட்டாள் இவரே ஒத்துக்கிறாரா? எங்கள் அப்பா முட்டாள், அது தெரியல, நான் நல்லவன், எனக்கு அறிவாளி, நான் பண்ணுறேன் அப்படின்னு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதை திரும்பி பார்த்து இந்த விபரீத விளையாட்டுக்கு போகாமல் உடனடியாக ஆதீனங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து என்னுடைய கோரிக்கை முதலமைச்சரை முன்னின்றதை நடத்த வேண்டும். அவருடைய கடமை அது. அவர் எல்லா மக்களுக்கும் தான் முதலமைச்சர். ஆதீனங்களுக்கு முதலமைச்சர், இந்துக்களுக்கு முதலமைச்சர், இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர், கிறிஸ்தவர்களுக்கு முதலமைச்சர். முன்னாடி இருந்து அவர் நடத்தட்டும். அவர் நான் செக்குலர், நான் அனைத்து மதத்தையும் மதிக்கக்கூடிய முதலமைச்சர்னு காட்டட்டும். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக முதலமைச்சர் கூட துணை நிற்போம். அப்படியாங்கண்ணா. அண்ணா, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. யார் வேணாலும் அமைச்சராகட்டும், நாம் இல்லைன்னு சொல்கிறக்கு நமக்கு என்ன? ஒருத்தவங்களுடைய இதை வந்து நாங்கள் எதுவும் தப்பாக சொல்லலை, அது முதலமைச்சருடைய முடிவுங்கண்ணா. முதலமைச்சர் அவர்கள் யாரை அமைச்சராக ஆக்குகின்றாரோ அவருக்கு விட்டது. யார் வந்தாலும் எங்களுடைய வாழ்த்துக்கள், தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணிட்டோம். நன்றிங்கண்ணா, வாழ்க வளமுடன், வணக்கம், தேங்க்யூ அண்ணா.